ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கூடுவாஞ்சேரியில் சேலுக்கு அவைலபிளாக இருக்க ஒரு 2BHK இண்டிவிஜுவல் டியூப்ளக்ஸ் ஹவுஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள், நம்ம சேனலில் வீடியோஸை போட்டு சீக்கிரமாகவே செல் பண்ணி தருவோம். கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில் நடக்கக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கூடுவாஞ்சேரியிலே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸ்பெசிபிக்கா இண்டிவிஜுவல் ஹவுசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 2-3 வீக்ஸ்லயே மேக்ஸிமம் சேல் ஆயிடுது. சோ கூடுவாஞ்சேரி அண்ட் கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துக்குமே அதிக டிமாண்ட் இருக்கு. ப்ராப்பர்ட்டிஸோட பிரைஸ் எல்லாமே டே பை டே இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. சோ ஃபர்தரா டிலே பண்ணாம ஹை ரிட்டர்ன்ஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடிட்டு இருக்கவங்களும் ரெசிடென்சியல் பர்பஸ்க்காக ப்ராப்பர்ட்டிஸ் தேடிட்டு இருக்கவங்களும் இந்த ஏரியால சீக்கிரமா ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க பாருங்க. இப்ப நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி இந்த கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட் காயரம்பேடு அப்படின்ற ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்டா 200 மீட்டர்ஸ்ல லொகேட் ஆயிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி 850 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஏரியால 1094 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணிருக்காங்க. டியூப்ளெக்ஸ் டைப் ஃப்ளோரிங்ல 2BHK இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் கொடுத்திருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பொறுத்தளவுல ஒரு சூப்பரான டிசைன்ல கொடுத்திருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல ஹெவியான கிரில் கேட்டோட வீட்டை சுத்தி ஃபுல்லாவே காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டோட பார்க்கிங் பொறுத்தளவுல ஒரு கவர்டு கார் பார்க்கிங்கா இருக்கு. இந்த பார்க்கிங்கோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 14x10 feet இருக்கு. பார்க்கிங்கோட இந்த சைடுல ஒரு பைக் பார்க் பண்ற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு. மெயின் என்ட்ரன்ஸ்ல சேஃப்டி பர்பஸ்க்கு ஒரு ஃபோல்டபிள் கிரில் கேட் கொடுத்திருக்காங்க. மெயின் டோர் ஃப்ரேம் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய மைன்யூட் டிசைன்ஸ்ல கிராண்டா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட்ல நல்லா ஹெவியா கொடுத்திருக்காங்க. இந்த டோருக்கு பக்கத்திலேயே டிசைனர் கிளாஸ்ல இங்க ஒரு விண்டோ கொடுத்திருக்காங்க. வீட்டுக்குள்ள என்ட்ரானதுமே ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ரூம் கம் ஹால் இருக்கு. இந்த சைடுல 3 டோர்ஸோட ஒரு பெரிய விண்டோ அவைலபிளா இருக்கு. இந்த ஹாலோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 12.6x15.4 feet இருக்கு. நெக்ஸ்ட் இந்த வீட்டோட கிச்சன் ஏரியாவை பாத்திரலாம். இந்த கிச்சனுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஒரு பெரிய சிங்க் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கவுண்டர் டாப் ஃபுல்லாவே கிரானைட் ஃபினிஷிங்ல கொடுத்திருக்காங்க. கவுண்டர் டாப்க்கு மேல இருக்க வால்ல அழகான டிசைன்ல கிச்சன் வால் டைல்ஸ் பேஸ் பண்ணிருக்காங்க. இந்த கிச்சனோட வென்டிலேஷனுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன் ப்ரொவிஷனோட ஒரு பெரிய விண்டோ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கிச்சன் வெசல்ஸ் அண்ட் கிராசரி ஸ்டோரேஜ்க்கு இங்க நிறைய ஸ்டோரேஜ் பிளேஸ் அவைலபிளா இருக்கு. இந்த கிச்சனுக்கு ஒரு பெரிய லாஃப்ட் அவைலபிளா இருக்கு. இந்த கிச்சனோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 8.9x9.3 feet இருக்கு. நெக்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பாத்திரலாம். இந்த ரூமோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 11.7x8 feet இருக்கு. இந்த ரூமோட வென்டிலேஷனுக்கு இங்க ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த ரூம் அட்டாச்சா இந்தியன் ஸ்டைல் கிளாசட்டோட ஒரு ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 3.6x8 feet இருக்கு. நெக்ஸ்ட் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர பாத்திரலாம். ஸ்டேர் கேஸோட ஸ்டெப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 3 feet மேல இருக்க மாதிரி ஸ்பேசியஸா கொடுத்திருக்காங்க. ஸ்டேர் கேஸ் லேண்டிங்ஸ்ல கர்வ் ஸ்டெப்ஸ் இல்லாம நீட்டா கொடுத்திருக்காங்க. ஹேண்ட் ரெயில்ஸ் பொறுத்தளவுல அழகான டிசைன்ல ஹெவியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்திருக்காங்க. இது ஒரு பெரிய ஸ்பேசியஸான பெட்ரூமா இருக்கு. இந்த பெட்ரூமோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 14.2x13.7 feet இருக்கு. இந்த ரூமோட வென்டிலேஷனுக்கு இங்க ஒரு பெரிய விண்டோ அவைலபிளா இருக்கு. இந்த ரூம் அட்டாச்சா வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளோசட் ப்ரொவிஷனோட இங்க ஒரு ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பிராண்டட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் அவே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ரூம்ல இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி இங்க ஒரு பால்கனி இருக்கு. இந்த பால்கனில இருந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற வியூ தான் அது. இந்த ஹேண்ட் ரெயில்ஸ் எல்லாமே கிளாஸ் ஃபிட்டிங்ஸோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரேம்ஸ்ல வந்துரும். இந்த பெட்ரூமை விட்டு வெளியில வந்ததும் ரைட் சைடுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஓபன் டெரஸ் இருக்கு. இந்த ஓபன் ஏரியால உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க எக்ஸ்ட்ரா ரூம்ஸும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். பில்லர்ஸ் எல்லாமே 3 feet வரைக்கும் எக்ஸஸா டெவலப் பண்ணி தான் இருக்கு. இந்த வீட்டோட வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு இங்க 1000 லிட்டர்ல ஒரு ஓவர் டேங்க் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பில்டர் ஆஸ்கிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 58 lakhs கேக்குறாங்க. மென்ஷன் பண்ணிருக்க அமௌண்ட் பாத்தீங்கன்னா நெகோஷியபிள் தான். இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அதர் டீடைல் சைட் விசிட் அண்ட் புக்கிங்ஸ்க்கு ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்க எந்த விதமான புரோக்கரேஜும் தர வேண்டி இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க. கூடுவாஞ்சேரி அண்ட் கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்ஸ்ல ப்ராப்பர்ட்டிஸ் தேடிட்டு இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.